ஹலோ மைடியா கிரிக்கெட் வியூவர்ஸுங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சர்க்கார் படத்தில் ஒரு டைலாக் வரும். என்ன டைலாக் அப்படின்னா, இன்னைக்கான டே என்ன டே, எலெக்ஷன் டே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் டே இல்லை, செலெக்ஷன் டே. T20 வேர்ல்டு கப் 2024 அமெரிக்கா அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸுக்கு பறக்க போகிற அந்த 15 இந்தியன் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிக்க போகிறாங்க. எஸ் ICC ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, April 30 வந்து எல்லாருமே அவங்களோட ஸ்குவாட் அறிவிக்கணும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நியூசிலாந்து அவங்களோட ஸ்குவாட் அறிவிச்சிட்டாங்க. மேபி இன்னைக்கு எல்லா டீமோட ஸ்குவாடும் ரிலீஸ் ஆயிரும். சோ இந்தியாவோட ஸ்குவாட் அந்த இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சோ அஜித் அகர்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஸ் வந்து சந்திக்கிறாரு, மேபி ஈவினிங். ஓகே, சோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த மும்பை விஸ் டெல்லி மேட்ச் டெல்லியில நடந்துச்சுல, அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மாவும் அஜித் அகர்கரும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ இப்போ எங்கெங்கெல்லாம் அந்த டாக்கிங் பாயிண்ட் பெருசா வந்திருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். டோட்டலா 15 போகணுங்க. அதுல 10 வந்து ஆல்ரெடி இவங்க எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள், இப்போ ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் விராட் கோலி, அதுக்கடுத்தபடி ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா இருப்பார், ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வரப்போ ரிஷப் பண்ட், இது மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சர்டனிட்டி அவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ இப்போ எங்கெல்லாம் டாக் போயிருக்கு அப்படின்னா, யுஸ்வேந்திர சகால உள்ள கொண்டுட்டு வரதை பத்தி பேசியிருக்காங்க. எஸ், யுஸ்வேந்திர சகால் டெஃபினெட்லி அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு IPL அப்படிங்கிறப்போ, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் இந்தியாவோட அந்த எந்த இதுலயுமே இல்ல. காரணம், அவர் ஒரு ஒன் டைமென்ஷனல் பிளேயர், அவரால் பவுலிங் மட்டும் தான் போட முடியும், பேட்டிங்கும் பண்ண மாட்டாரு, ஃபீல்டிங்கும் பண்ண மாட்டாருங்கிறப்போ அவரை பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் எதிர்பார்க்கல. பட் ஆனா இப்ப IPL ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறப்போ வந்து இந்த ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்ல ரவி பிஷ்ணாய கூட்டு போலாமா யுஸ்வேந்திர சகாலான்னு பேசியிருப்பாங்க. மேபி யுசி உள்ள வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் விக்கெட் கீப்பர் டெஃபினெட்லி ரிஷப் பண்ணதாங்க முதல் விக்கெட் கீப்பர், அவரை கூட்டு போயிருவாங்க. ஏன்னா அவர் எப்ப ரெடி ஆவாரு அப்படின்ட்டு வந்து இருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா T20 பெருசா ரிஷப் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்லே பண்ணது இல்லை பெருசா, பட் ஸ்டில் அவர் மேல ஒரு ஃபெய்த் வைக்கிறாங்க, அந்த மிடில் ஆர்டரை ஹோல்ட் பண்ணுவாருன்னு யோசிக்கிறாங்க. அண்ட் இஸ் எ வேற லெவல் பிளேயர், அதுல எந்த ஒரு டவுட் இல்ல. ரீசெண்டா நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு, ஸோ அதனால அவர் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பரா இருப்பாரு. பட் செகண்ட் விக்கெட் கீப்பர்னு வர்றப்போ ஒரு சஞ்சு சாம்சன் நேம் தான் நம்ம எல்லாருக்குமே தோணுது. பட் ஆனா இன்னும் ஆப்ஷன்ல KL ராகுல் இருக்காரு, தினேஷ் கார்த்திக் இருக்காரு. ஸோ டீமுக்கு ஒரு டாப் ஆர்டர் விளையாடணும் அப்படின்னா மேபி KL குள்ள போகலாம், இல்ல கரெக்டா அந்த நம்பர் 3 நம்பர் 4 ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறப்ப சஞ்சு பக்கம் போகலாம், இல்ல ஒரு பினிஷர் ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறப்போ DK பக்கம் போகலாம். சோ சர்டனிட்டி எங்க இருக்கோ, எந்த பிளேஸுக்கு விக்கெட் கீப்பர் தேவையோ அதை வச்சுதான் அந்த செகண்ட் விக்கெட் கீப்பரை டிசைட் பண்ணுவாங்க. மேக்சிமம் சஞ்சு இருக்க தான் சான்சஸ் இருக்கு, சஞ்சு இல்ல அப்படின்னா இட்ஸ் எ கிரைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ பாக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா அந்த செகண்ட் ஓபனர், ஏன்னா விராட் அண்ட் ரோஹித் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்கேஸ் அவங்க ஓபன் பண்ணாம ஒரு செகண்ட் ஓபனர் வேணும் அப்படின்னா சுக்மன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கில் என்ன பண்ணாரு T20 எனக்கு சத்தியமா தெரியலைங்க. ஏன்னா அவர் பெருசாலாம் ஒன்றும் T20 இன்டர்நேஷனல் லெவலில் ஆடவே இல்லை. ஜெய்ஸ்வால் ரீசெண்டாக நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு இன்டர்நேஷனல் லெவலில் கூட, பட் கில்லு பேர் ஏன் இங்கே வருதுங்கிறது எனக்கு தெரியல. ODIல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, டெஸ்ட்ல நல்லா ஆடுறாருங்கிறதுக்காக T20 சைடு கொண்டு வர முடியாது. வாட் அபவுட் ருத்ராஜ் ஹைக்வாட், இன்டர்நேஷனல் செஞ்சுரி ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் அடிச்சாரு, IPLல கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி ஏன்னா எவனும் பேசவே மாட்டேங்கிறாங்க, அது என்னன்னே எனக்கு புரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு கில் இல்ல ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு செகண்ட் ஓபனர் போவாங்க. மேபி ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் பேர்லாம் எடுக்கவே மாட்டாங்க, அதுல அது ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, சோ இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கலீல் அகமதை உள்ள கொண்டுட்டு வரலாங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிருக்கு. இது உண்மையிலுமே உங்க எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஸ்குவாடில் அவரோட பேர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கலீல் அகமது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேற, சோ அவரு நல்லா இருந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க. அண்ட் அகைன் நான் கேட்பேன், ஒய் நாட் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு இந்த வாட்டி. எஸ், அவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல அவர் பால அடிக்கவே முடியல. ஒரு சைடு ஜஸ்பிரீத் பும்ரா, ஒரு சைடு நட்டு இருந்தா ஆப்போசிட் டீம் பேட்டர்ஸ் நினைச்சு பாருங்க, வச்சு சொருகிடுவாங்க யாக்கர்ஸா. பட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி தெரியல. பட் ஆனா கலீல் அகமதோட பேர் அடிபடுது. அதே நேரத்தில் சிவம் டுபேவெல்லாம் கூப்பிடாம போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, கண்டிப்பா சிவம் டுபே இருப்பாரு. ஸோ சிவம் டுபே வந்து எடுத்துட்டு போவாங்க. அட் த சேம் டைம் ரிங்கு சிங்கோட பொசிஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரிங்கு
அதுவும் நல்லா ஆடி இருக்காரு இன்டர்நேஷனல் லெவலில், பட் ஐபிஎல்ல பெருசாக அவருக்கு சான்சஸும் கிடைக்கல, கிடைச்ச சான்சஸ்லையும் பயங்கரமாலாம் ஆடல அவரு. ஸோ மேபி ரிங்கு இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் ஆனால் அவர் கண்டிப்பாக என்னை கேட்டால் போயே ஆகணும், அவர்லாம் சர்டைன் பிளேயர். ஓகே, அண்ட் அதான் பாண்டியா நான் ஆல்ரெடி பேசிட்டேன், குல்தீப் யாதவ் கண்டிப்பாக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ மேபி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அது முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அவங்க வந்து இந்தியாவோட 15 வந்து சொல்லிடுவாங்க. மேபி என்னை கேட்டால் இப்படி தான் அந்த 15 மேன் ஸ்குவாடு இருக்கும்னு நான் சொல்கிறேன். ரோஹித், விராட், சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், அர்ஷிதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, யுஸ்வேந்திர சகால், சுக்மன் கில், சஞ்சு சாம்சன் பேக்கப் விக்கெட் கீப்பர், ரிங்கு சிங், மேபி இந்த கலீல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால கலீல் அகமது. ஸோ இந்த 15 பேர் தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிராஜ் எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டார், அது உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் வந்திருக்கும். அண்ட் ஓகே ஓகே, இன்னொரு ஒரு விஷயம், எஸ் இதை பற்றியும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். திலக் வர்மாவோட பேரும் இந்த செலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்கில் அடிபட்டிருக்கிறதா இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. திலக் வர்மானால் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும், ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டர் மிடில் நமக்கு ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படிங்கிறதுனால திலக் வர்மாவோட பேரையும் வந்து முன் நிறுத்தி வச்சிருக்காங்க. அண்ட் அவர் நல்லா ஆடிக்கிட்டு வேற இருக்கார் ஐபிஎல்ல. மேபி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா திலக் வர்மாவோட பேரும் அதுக்கு அடுத்தபடியாக கலீல் அகமதோட பேரும் உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணுவோம் உங்களோட கருத்தை பத்தி. எனவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, ஃபீல் லைக் தி வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.